நாடு முழுவதும் 72வது குடியரசு தின விழா கோலாகல கொண்டாட்டம் சென்னை மெரினாவில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கொடியேற்றினார் குடியரசு தினத்தையொட்டி 119 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிப்பு மறைந்த பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்திற்கு பத்ம விபூஷன் பட்டிமன்ற நடுவர் சாலமன் பாப்பையா பாடகி பாம்பே ஜெயஸ்ரீ உள்பட 5 பேருக்கு பத்மஸ்ரீ விருது எல்லையில் வீர மரணமடைந்த ராணுவ வீரர் பழனிக்கு வீர சக்ரா விருது மத்திய அரசு அறிவிப்பு குடியரசு தினத்தன்று நடைபெற வேண்டிய கிராம சபை கூட்டங்கள் ரத்து கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக தமிழக அரசு அறிவிப்பு தைப்பூச பண்டிகையை ஒட்டி பூக்கள் விலை உயர்வு மல்லிகை முல்லை பூக்களுக்கும் கடும் கிராக்கி நாடு முழுவதும் 72வது குடியரசு தின விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் தமிழக அரசின் சார்பில் சென்னை மெரினா கடற்கரை சாலையில் குடியரசு தின விழா கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது காமராஜர் சாலை காந்தி சிலை அருகே அமைக்கப்பட்டுள்ள கொடி கம்பத்தில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் இதனைத் தொடர்ந்து முப்படை வீரர்கள் காவல்துறையினர் பல்வேறு பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் ஏற்றார் அதனைத் தொடர்ந்து வீரதீர செயலுக்கான அண்ணா விருது காந்தியடிகள் காவலர் விருது உள்ளிட்ட விருதுகளை முதலமைச்சர் பழனிசாமி வழங்கி வருகிறார் இந்த ஆண்டு கொரோனா தாக்கம் காரணமாக மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மறைந்த பாடகர் எஸ்பிபிக்கு மத்திய அரசு பத்ம விபூஷன் விருது அறிவித்துள்ளது ஆண்டுதோறும் குடியரசு தினத்தை முன்னிட்டு பொதுவாழ்வு கலை கல்வி சமூக சேவை அறிவியல் மருத்துவம் இலக்கியம் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு மத்திய அரசு பத்ம விருதுகள் வழங்குவது வழக்கம் இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகள் பெறுபவர்களின் பட்டியலை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது அதன்படி மறைந்த பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் உள்ளிட்ட 7 பேருக்கு பத்ம விபூஷன் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தைச் சேர்ந்த சாலமன் பாப்பையா அனிதா சுப்பு ஆறுமுகம் ஸ்ரீதர் வேம்பு உள்ளிட்ட 102 பேருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வான் பள்ளத்தாக்கு தாக்குதலில் வீர மரணமடைந்த ஹவில்தார் பழனிக்கு வீர சக்ரா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜூன் மாதம் கல்வான் எல்லைப் பகுதியில் இந்தியா சீன வீரர்களுக்கு இடையே நடைபெற்ற மோதலில் மூத்த ராணுவ அதிகாரி ஒருவரும் 2 ராணுவ வீரர்களும் வீர மரணமடைந்தனர் இதில் ராமநாதபுரம் மாவட்டம் கடுக்கலூர் கிராமத்தைச் சேர்ந்த பழனியும் ஒருவர் இந்நிலையில் நாட்டிற்காக வீர மரணம் அடைந்த பழனிக்கு மத்திய அரசு வீர சக்ரா விருது வழங்கி கௌரவிக்கிறது கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக குடியரசு தினத்தன்று நடைபெற வேண்டிய கிராம சபை கூட்டங்கள் ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது ஜனவரி 26 மே 1 ஆகஸ்ட் 15 அக்டோபர் 2 ஆகிய தேதிகளில் தமிழக அரசு சார்பில் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும் ஆனால் கடந்த ஆண்டு கொரோனா தாக்கம் காரணமாக அக்டோபர் 2 தேதி காந்தி ஜெயந்தி அன்று கிராம சபை கூட்டங்கள் நடைபெறவில்லை தற்போது கொரோனா வைரஸின் தாக்கம் கட்டுக்குள் இருப்பதாலும் தளர்வுகள் அளிக்கப்பட்டு உள்ளதாலும் கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கொரோனா பரவல் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கருதி கிராம சபை கூட்டங்களை நடத்த வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஊரக வளர்ச்சித்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது தைப்பூச பண்டிகையை ஒட்டி சத்தியமங்கலத்தில் பூக்கள் விலை உயர்ந்துள்ளது கிலோ 50 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சம்பங்கி பூ தைப்பூச பண்டிகை முன்னிட்டு கிலோ 200 ரூபாயாக விலை உயர்ந்துள்ளது சத்தியமங்கலம் வட்டாரத்தில் மல்லிகை முல்லை மற்றும் சம்பங்கி பூக்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன குறிப்பாக பெரியகுளம் சிக்கரசம்பாளையம் கெஞ்சனூர் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சம்பங்கி பிரதான பயிராக உள்ளது வரும் 28 தேதி தைப்பூசம் நடைபெறுவதால் கோவில் வழிபாடு சுவாமி அலங்காரம் திருமண மாலை அலங்கார மாலை போன்ற பூ மாலைகள் தயாரிக்க சம்பங்கி பூக்கள் பயன்படுத்தப்படுகின்றன சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் பூக்கள் கொள்முதல் செய்து கர்நாடகம் கேரளா ஆகிய பகுதிகளுக்கு அனுப்பப்படுகின்றன பனிப்பொழிவு காரணமாக மல்லிகை முல்லை பூக்கள் விலை கிலோ 2000 ரூபாயை தாண்டியதால்
சம்பங்கி பூக்களை அதிக அளவில் பயன்படுத்துகின்றனர். கடந்த சில நாட்களாக கிலோ 50 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சம்பங்கி பூக்கள் விலை உயர்ந்து கிலோ 200 ரூபாய்க்கு ஏலம் போனது. சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் நடந்த சம்பங்கி ஏலத்தில் வியாபாரிகளிடையே கடும் போட்டி நிலவியது. சம்பங்கி பூக்கள் தேவை அதிகரிப்பு காரணமாக விலை உயர்ந்துள்ளதாகவும் தைப்பூசம் வரை இந்த விலையேற்றம் இருக்கும் எனவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பாரதிபுரத்தைச் சேர்ந்தவர் சரவணன் மனைவியை பிரிந்த நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்டு இருந்ததால் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு வீட்டிலிருந்து வெளியேறி கால்நடையாக மயிலாடுதுறை வந்துள்ளார். கொரோனா ஊரடங்கு காரணமாக அவரின் வீட்டார்கள் பல இடங்களில் தேடியுள்ளனர். எங்கு தேடியும் கிடைக்காத சரவணன் மயிலாடுதுறையில் பேருந்து நிலையம் ரயில் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் படுத்து உறங்கியுள்ளார். இந்நிலையில் மயிலாடுதுறையில் உள்ள ஒரு அறக்கட்டளை சார்பில் வீதிகளில் ஆதரவற்றவர்களுக்கு உணவு வழங்கி அவரை முகநூலில் வெளியிட்டுள்ளனர். அதனை பார்த்த சரவணன் குடும்பத்தார்கள் அந்த அறக்கட்டளையை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டறிந்தனர். அறக்கட்டளையினர் சரவணனுக்கு முடித்திருத்தம் செய்து புதிய உடைகள் கொடுத்து அவரை அவர் குடும்பத்தாருடன் அனுப்பி வைத்தனர். தொலைந்து போன சரவணனை மீண்டும் பார்த்த அவரின் குடும்பத்தார்கள் கண்ணீர் மல்க நன்றி கூறி சரவணனை அழைத்துச் சென்றனர். ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்ட முத்தூட் நிதி நிறுவன கொள்ளையர்களை தமிழக போலீசார் ஓசூர் அழைத்து வந்தனர். ஓசூர் பாகலூர் சாலையில் செயல்பட்டு வரும் முத்தூட் நிதி நிறுவனத்தில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று வாடிக்கையாளர்கள் போல் வந்த 6 பேர் அடங்கிய கும்பல் துப்பாக்கி முனையில் 12 கோடி ரூபாய் மதிப்பிலான 25 கிலோ தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். இந்த சம்பவங்கள் அனைத்தும் நிதி நிறுவனத்திலிருந்து கண்காணிப்பு கேமராவில் பதிவானது. இதனையடுத்து குற்றவாளிகளை பிடிக்க 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இதனிடையே கொள்ளையர்கள் 6 பேர் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே சாம்சாத்பூர் என்ற இடத்தில் கைது செய்யப்பட்டனர். மேலும் அவர்களுக்கு உதவிய கண்டெய்னர் டிரைவர் கைதானார். அவர்கள் அனைவரும் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என விசாரணையில் தெரியவந்துள்ளது. அவர்களிடமிருந்து 8 துப்பாக்கிகள் கூர்மையான கத்திகள் மற்றும் 25 கிலோ தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. சாம்சாத்பூர் நடுவர் குற்றவியல் நீதிமன்றத்தில் குற்றவாளிகளை ஆஜர்படுத்திய பின்பு அங்கிருந்து அவர்களை அழைத்துக் கொண்டு தமிழக போலீசார் ஓசூர் புறப்பட்டனர். இந்நிலையில் இன்று போலீசார் குற்றவாளிகளுடன் ஆட்கு காவல் நிலையம் வந்தடைந்தனர். தொடர்ந்து குற்றவாளிகளை ஓசூர் நடுவர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 10 நாட்கள் போலீஸ் காவல் எடுக்க முடிவு செய்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி பகுதியில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக சாலையோரத்தில் உள்ள 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரங்களை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர். ஜேசிபி இயந்திரங்களை பயன்படுத்தி மரங்களை அகற்றும் பணியில் 20க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஈடுபட்டனர். இது சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாலை விரிவாக்க பணிக்காக பழமை வாய்ந்த மரங்களை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அந்த மரங்களை வேருடன் பிடுங்கி வேறு இடங்களில் நட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். எலெக்ஷனுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க, நம்ம வாங்குறது வாங்காத அடுத்த விஷயம், காசு கொடுத்து விலைக்கு வாங்குறது அவங்க சொல்கிறத நம்ம செய்கிறது ரொம்ப அடிமைப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து நாட்டுக்கு நல்லதில்லை, மக்களுக்கு நல்லதில்லை, இதனால் வந்து எந்த முன்னேற்றம் ஏற்பட போகிறதில்லை. ஒரு ஊழல் ஆட்சிக்கு தான் இது வழிவகுக்கும். ஏதோ பணம் கிடைச்சா நம்ம வாழ்க்கை தரத்தை ஏதோ கொஞ்சம் உயர்த்தலான்றதால அவங்க வாங்கிக்கிறாங்க. பணம் லட்சணா காசு ட்ரெண்டிங் ஆகிட்டக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ட்ரெண்டில் அவங்க வாங்கி தான் ஆகணும். கொடுக்குறதே ஏன் வேணான்றாங்க அவங்க, அதுதான் நினைப்பாங்க. 100%ல் 1% தானே வேணாம்னு சொல்லி நான் போடுறேன் தானே சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. 99% அவங்க வாங்கி தான் போட்டால் ஆகணும், போடுவாங்க. இன்ஃபேக்ட் நானும் கூட நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், நான் வாங்கி தான் போடுவேன்ற நிலமையில தான் இருக்கேன். காசு வாங்கிட்டு போகிறது அது வந்து மர கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும், அதுக்கு நீ போடாமலே விட்டுடலாம். வாங்கிட்டு ஓட்டுப்போம் அவங்கள சுத்தம் சொல்ல முடியாது, ஏன்னா அப்படியே பழகிட்டாங்க எல்லாருமே, கொடுத்து கொடுத்து இவங்களும் வாங்கி வாங்கி பழகிட்டாங்க. அதெல்லாம் மாத்தணும்னா புதுசாக யாராச்சும் வந்து பஸ்லேருந்து சரி பண்ண முடியும், இல்லை இளைஞர்கள் யாராச்சும் வந்தால் தான் சரி பண்ண முடியும். இப்போ பழசில் இருக்கவங்களே நம்பி போட்டு விட்டுருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. எல்லாம் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு போடுறாங்க, அதை கொடுக்காம அவங்க இருக்கணும், கொடுத்து வாங்காம இவங்க இருக்கணும், ரெண்டுக்கு பொதுவில் நம்ம ஓட்டு ஜெய முடியாது. எல்லாம் வாங்குறதுனால தானே நம்மளும் வாங்குறோம்.
அவங்க கொடுக்கறாங்க தான் நம்ம வந்து குத்தகை வீடு எடுக்கறாங்க அவங்க கொடுக்கற 500க்கு 1000க்கு நம்ம வந்து அந்த நேரத்துக்கு ஆசைப்பட்டா அந்த அஞ்சாண்டு காலத்துக்கு நம்ம அந்த 1000 ரூபாயில அடைக்கிறாங்க கேட்க கையில இருந்தா ஓட்டு காசு வாங்கின நீ எதுக்கு இங்க கேள்வி எல்லாம் கேட்கற அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆடு மாடு 3000க்கு காசு கொடுத்தாங்கிற மாதிரி நம்ம அந்த 1000க்கும் 1000க்கும் காசு கொடுக்கறாங்க அதனால தயவு செய்து யாரும் ஓட்டு காசு வாங்காதீங்க சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் 4 மாதங்களாக பருவமழை பெய்தும் பெரும்பாலான ஏரிகள் நிரம்பவில்லை. சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி தாரமங்கலம் வட்டாரத்தில் பொதுப்பணித்துறை பராமரிப்பில் 20க்கும் மேற்பட்ட ஏரிகள் உள்ளன. அது மட்டுமின்றி ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்திற்கு சொந்தமான 100க்கும் மேற்பட்ட ஏரிகளும் உள்ளன. இந்த ஏரிகளுக்கு தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை காலங்களில் தண்ணீர் கிடைத்து வருகிறது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் துவங்கிய பருவமழையால் பல ஏரிகள் நிரம்பின. டிசம்பர் மாதம் உருவான நிவர் மற்றும் புரவி புயல்கள் காரணமாக கனமழை பெய்தது. தற்போது வடகிழக்கு பருவமழை முடிவுக்கு வந்துவிட்டது. இந்த நிலையில் தற்போது 100க்கும் மேற்பட்ட ஏரிகளில் சுமார் 10 ஏரிகள் மட்டுமே முழு கொள்ளளவுக்கு நிரம்பியுள்ளன. மீதமுள்ள ஏரிகளில் மிக குறைந்த அளவே தண்ணீர் இருக்கிறது. மேலும் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான பல ஏரிகள் வறண்டு காணப்படுகின்றன. ஏரிகளுக்கு தண்ணீர் வரும் கால்வாய்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் விட்டதே இந்த நிலைக்கு காரணம் என விவசாயிகளும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் கால்வாய்களை பராமரித்ததாக கல்வெட்டை மட்டும் வைத்துவிட்டு பணி எதுவும் செய்யாமல் விட்டுள்ளனர். ஆண்டுதோறும் அரசு ஒதுக்கும் நிதியில் பெயரளவுக்கு மட்டும் பணிகள் நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ளது. மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் திருச்சி மாவட்டத்தில் வெங்காய சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதால் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் எதிரே வெங்காயத்தை சாலையில் கொட்டி விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். திருச்சி மாவட்டத்தில் 1000க்கணக்கான ஏக்கரில் சின்ன வெங்காயம் சாகுபடி செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து பெய்த மழையால் நரசிங்கபுரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த சின்ன வெங்காயம் பெரும் பாதிப்படைந்துள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தி தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தினர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் எதிரே போராட்டம் நடத்தினர். அப்போது அழுகிய வெங்காய பயிர்களை கொட்டியும் சாலையில் படுத்தும் விவசாய சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் பெய்த தொடர் மழை காரணமாக சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த மக்காச்சோளம் வெங்காயம் போன்ற பயிர்கள் அழுகிவிட்டன. இதனால் நஷ்டமடைந்துள்ள தங்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 10 மாதங்களுக்கு பிறகு தற்போது பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளதால் மேட்டூரில் முடங்கி கிடந்த சாக்பீஸ் உற்பத்தி மீண்டும் விறுவிறுப்படைந்துள்ளது. கடந்த 10 மாத காலமாக பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டிருந்ததால் மேட்டூர் பகுதிகளில் நடைபெற்று வந்த சாக்பீஸ் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. இதனால் தொழிலாளர்கள் வேலை இழந்து தவித்து வந்தனர். தற்பொழுது தளர்வுகளுடன் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டு வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. மற்ற வகுப்புகளுக்கும் பள்ளிகள் திறப்பதற்கான நடவடிக்கைகள் தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. இதையடுத்து பள்ளி கல்லூரிகளுக்கு தேவையான சாக்பீஸ் தேவை அதிகரித்துள்ளது. இதனால் முடங்கி கிடந்த சாக்பீஸ் உற்பத்தி மீண்டும் புத்துயிர் பெற்றுள்ளது. மேட்டூர் அருகே சிட்கோ தொழிற்பேட்டையில் சாக்பீஸ் உற்பத்தியில் தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு உற்பத்தி செய்யப்படும் சாக்பீஸ் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. நாகையில் கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தானே புயல் பாதிப்பின் போது கடலூர் மாவட்டத்திற்கு நிவாரணம் வழங்கியது போல கஜா புயலால் பாதிக்கப்பட்ட நாகை மாவட்ட சிறு மற்றும் குறு நிறுவனங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சிறு மற்றும் குறு தொழில் முனைவோர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர்.
நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசு மற்றும் நாகை சட்டமன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரி ஆகியோர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு 35% இழப்பீடு, சிட்கோ தொழிற்பேட்டையில் இடஒதுக்கீடு உள்ளிட்ட கோரிக்கைகள் போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டன. போராட்டத்தில் நாகை மாவட்டத்தை சேர்ந்த சிறு குறு தொழில் முனைவோரும் தொழிலாளர்களும் கலந்து கொண்டனர். தானே புயல் வீசிய பொழுது கடலூர் மாவட்டத்துக்கு நிதி இழப்பீட்டை வழங்கி அவர்களுக்கு ஊக்குவித்த தமிழக அரசு ஏன் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட சிறு குறு தொழில்களுக்கு நாகை மாவட்டத்தில் அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு உதவவில்லை என்ற கேள்வியை தான் இன்றைய தினம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நான் இது குறித்து சட்டமன்றத்தில் பேசியிருக்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமும் நேரில் சந்தித்து வலியுறுத்தியிருக்கின்றேன். மாண்புமிகு அமைச்சரிடமும் நான் வலியுறுத்தியிருக்கின்றேன். யாரும் இது குறித்து அக்கறை காட்டாத விளைவாகத்தான் இன்று இங்கு நடைபெறக்கூடிய உண்ணாவிரத போராட்டத்திலே நானும் அமர்ந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்துகிறேன். தயவு செய்து தமிழக அரசு காலதாமதம் செய்யாமல் தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பாகவே எங்களுடைய இந்த கோரிக்கையை ஏற்று நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கஜா புயலால் பாதிக்கப்பட்ட சிறு குறு தொழில்களுக்கு 35% இழப்பீட்டு நிதியை உடனடியாக வழங்க ஆவணம் செய்யுமாறு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். சென்னை மதுரவாயிலில் நடைபெற்ற விண்வெளி விஞ்ஞான திறன் போட்டியில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு கையளவு செயற்கைக்கோள்களை உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர். மதுரவாயிலில் APJ அப்துல் கலாம் சர்வதேச அறக்கட்டளை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான விண்வெளி விஞ்ஞான திறன் போட்டி நடைபெற்றது. இதில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள 800 அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000 மாணவர்கள் கலந்து கொண்டு 100 பெம்டோ செயற்கைக்கோள்களை உருவாக்கி பலூன் மூலம் விண்ணில் செலுத்த உள்ளனர். ஒவ்வொரு செயற்கைக்கோளும் தனித்தன்மை கொண்டதாக உருவாக்கப்பட்டு வருகிறது. மழை அளவு, காற்றின் நிலை, கடல் சீற்றம் உள்ளிட்டவற்றை கண்டறியும் வகையில் ஆசிரியர்களின் உதவியுடன் மாணவர்கள் இந்த செயற்கைக்கோள்களை உருவாக்கி வருகின்றனர். இந்த செயற்கைக்கோள்கள் வரும் 7ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் விண்ணில் செலுத்தப்படும். தேனி மாவட்டம் போடி கிராம பகுதிகளில் G9 ரக பச்சை வாழைப்பழம் விளைச்சல் அதிகரித்துள்ளதால் வாழை விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி மற்றும் அதன் சுற்றுப்புற கிராம பகுதிகளான பெருமாள் கவுண்டன்பட்டி, பாலார்பட்டி, தேவாரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் வாழை விவசாயம் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது விளைந்த வாழைத்தார்கள் அறுவடைக்கு தயாராக உள்ளன. விளைச்சல் அதிகரித்துள்ள நிலையில் கேரளா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் தேவை அதிகரித்துள்ளதால் G9 ரக பச்சை வாழைப்பழம் கிலோ 1க்கு 9 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை விலை போகிறது. இதனால் சாகுபடியில் ஈடுபட்டுள்ள வாழை விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் உள்ள வெள்ளாற்றில் கடந்த சில மாதங்களாக மணல் கொள்ளை நடைபெறாமல் இருந்தது. ஆனால் தற்போது மீண்டும் மாட்டு வண்டிகளில் மணல் கொள்ளை நடைபெற தொடங்கியுள்ளது. நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் மாட்டு வண்டிகளில் மணல் எடுத்துச் செல்லப்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மாவட்ட நிர்வாகத்துக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலாரால் நிறுவப்பட்ட சத்திய ஞான சபை மற்றும் சத்திய தர்மசாலை இயங்கி வருகிறது. இங்கு வரும் ஜனவரி 28ஆம் தேதி தைப்பூச திருவிழாவை கொண்டாட உள்ளனர். இந்நிலையில் தைப்பூச தினத்தன்று சத்திய ஞான சபைக்கு அருகாமையில் அமைந்துள்ள கடைகள், பொருட்காட்சிகள், பொழுதுபோக்கு சாதனங்கள் உள்ளிட்டவைகளுக்கு அறநிலையத்துறை சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீறுவோர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டு பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்ல தெரியலையே தமிழ் வந்து தமிழ்லயா நகத்துக்கு தமிழ் என்ன அதுவே தெரியல நெயில் பாலிஷ்க்கு தமிழ்
நெயிலுக்கு தமிழ் என்ன, நகம் பாலிஷ்க்கு என்ன சொல்லிட்டு அப்படியே சேர்த்து நகை வரணுமா? நகை வண்ண திட்டி அலர் சாந்தா அலர் பெயின் இல்ல கையில் அடிக்கிறது நகம் பூச்சான் நகை கலர் நகம் பளபளப்பு கரெக்டா? நான் பாலிஷ்னா பளபளப்புனா வண்ணம் தீட்டுதல் அதெல்லாம் இல்ல நகம் சீ நகம் கலர் விரல் கேட்டு வைக்கும் நகை வண்ணமா? நகை சாயமா? நகம் பூசி நகலகம் நகம் ஓவியமா? நகை கலரா? நகை சாயமா? நெயில் பாலிஷே போட ஆள் இல்லைங்க, நான் என்கிட்ட தமிழில் போய் கேட்குறீங்களே, என் நெயில் பாலிஷே வைக்கிற பழக்கம் இல்லையே. நாங்கள் என்னைக்காவது ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுறது, டெய்லி யூஸ் பண்ணுறது இல்லை. கடையில் போய் கேட்டால் நெயில் பாலிஷன் கொடுக்க போகிறாங்க. தெரியல ஏங்க படுத்துறீங்க, ஒன்றும் இல்லையே தெரியல. நாங்கள் எப்படி சொல்லுவோம்? நகை வண்ணம் பூசுவதற்காக ஆக மொத்தம் இல்லை, அப்படிதான் வரும் என்னன்னு தெரியல. கைவிரல் வண்ணமா? நெயில் பாலிஷ்னா பாலிஷ் தமிழையா? எங்க ஊர் தமிழ், மதுரை தமிழ். ஓடிடுங்க, அப்படியே வந்துடுவோம். தமிழ போட்டு ப்ராடக்ட வந்து ரிலீஸ் பண்ண சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கோம். நீ டிவில மட்டும் போட்டுறாதீங்கன்னு சொன்ன, சொல்லுங்க கரெக்டா. நகைப்பூச்சி? நகைப்பூச்சா? திமுக சார்பில் திமுக முதன்மை செயலாளர் கே என் நேரு தலைமையில் 300-க்கும் மேற்பட்டோர் திருச்சி பாஸ்போர்ட் அலுவலகத்தில் இருந்து பேரணியாக திருச்சி உழவர் சந்தை அருகே உள்ள ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் நீத்த கீழப்பளூர் சின்னச்சாமி, விராலிமலை சண்முகம் ஆகியோரின் நினைவிடத்திற்கு மலர் வளையம் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திமுக முதன்மை செயலாளர் கே என் நேரு, முதல்வர் ஒரு முதல்வரை போல பேசுவதில்லை, திமுகவினரை ஒருமையில் பேசி வருகிறார் என கூறினார். முதல்வருக்கு மட்டும் முருகன் ஸ்பெஷல் பாஸ்போர்ட் கொடுத்துள்ளாரா? அதே முருகன் எங்களுக்கும் பாஸ்போர்ட் கொடுத்துள்ளார். யாருக்கு அருள் தர வேண்டும் தரக்கூடாது என்பது முருகனுக்கு தெரியும் என்றும், எங்களுக்கும் அருள் தருவார், நாங்கள் ஜெயிப்பது உறுதி என்றும் கூறினார். திமுக ஆட்சிக்கு வந்து நீட் தேர்வை ரத்து செய்தால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று அதிமுக முன்னாள் எம்பி அன்வர் ராஜா ஆவேசமாக பேசியுள்ளார். ராமநாதபுரம் அரண்மனை பகுதியில் எம்ஜிஆரின் 104வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் எம்பி அன்வர் ராஜா கலந்து கொண்டார். பின்னர் கூட்டத்தில் பேசிய அன்வர் ராஜா, நீட் தேர்வு அகில இந்திய அளவில் மத்திய சுகாதார நலத்துறையின் கீழ் மருத்துவ படிப்பிற்கு தகுதி தேர்வாக நடத்தப்படுகிறது. இந்த நுழைவுத் தேர்வானது அனைத்து அரசு கல்லூரிகளுக்கும் தனியார் கல்லூரிகளுக்கும் பொருந்தும். நிலைமை அப்படி இருக்க திமுக எப்படி நீட் தேர்வு ரத்து செய்ய முடியும் என கேள்வி எழுப்பினார். அப்படி செய்யவே முடியாது என்றும், இந்த விஷயத்தில் பொய் சொல்வதையே திமுக வாடிக்கையாக கொண்டுள்ளது எனவும் அன்வர் ராஜா கூறினார். நீட் எக்ஸாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, ஸ்டாலின் சொல்றாரு நடக்கவே நடக்காது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்க? ஒரு பொது நீதி, எல்லோருக்குமான ஒரே தகுதி தேர்வுங்கிறோம். நம்ம என்ன கேட்கிறோம்? எல்லோருக்குமான ஒரே கல்வியை கொடுத்துட்டு அந்த தகுதி தேர்வு வைங்கிறோம். இது அம்மாவே சொன்னாங்க. அதுவரை 5 காலம் தமிழ்நாட்டுக்கு நீட்ல இருந்து விலக்கு கொடுங்கள். இது அம்மா கேட்டாங்க. ஒருவேளை தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்து நீட் தேர்வை ரத்து செய்தால் தான் தற்கொலை செய்து கொள்வதாக அன்வர் ராஜா தனது உரையில் குறிப்பிட்டார். 2 கொடுத்தா அதுக்கு மேல கோர்ட்டுக்கு போயிட்டா கொடுக்க முடியல. சட்டமன்ற தேர்தலில் மு க ஸ்டாலினின் நாடகம் எடுபடாது என்று மயிலாடுதுறையில் அமைச்சர் ஓ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை தனியார் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் கைத்தறித்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் பங்கேற்று பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மத நம்பிக்கை இல்லை என்று சொல்லும் திமுகவினர் பொய்ப் பிரச்சாரங்களை செய்து எடுபடாத நிலையில் தற்போது வேலினை கையில் எடுத்துள்ளனர்.
பழனிசாமியின் கையில் உள்ள வேல் ஸ்டாலினுக்கு ஆயுதமாக மாறுமே தவிர வாக்காக மாறாது என தெரிவித்தார். மேலும் அதிமுகவினர் கோவில் விழாக்களில் கலந்து கொள்வது வெளிப்படையாக தெரிந்த விஷயம் என்றும், பொய் வாக்குறுதியை அளித்து மக்களிடம் வாக்குகளை பெற்ற திமுகவினரை பற்றி மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார். இந்த தேர்தலில் மு க ஸ்டாலினின் நாடகம் எடுபடாது என குறிப்பிட்டார். பொய் பிரச்சாரங்களை முன்வைத்து பார்த்தார், அது எடுபடவில்லை. கிராம கூட்டம் என்று நடத்தி பார்த்தார், அதுவும் எடுபடாது என்று வந்ததற்கு பின்னால் இப்போது அவர் வேலை நம்பியிருக்கிறார். அந்த வேல் யாருடையது? பழனிசாமிக்கு உரியது. பழனிசாமி எங்கிருக்கிறார்? அதிமுகவை வழிநடத்துகிறார். எனவே அதிமுகவை பழனிசாமி வழிநடத்துகிற போது பழனிசாமியின் கையில் இருக்கிற வேல் அது ஸ்டாலினுக்கு ஆயுதமாக மாறுமே தவிர அவருக்கு வாக்காக மாறாது. குடியரசு தின பாதுகாப்பை முன்னிட்டு பழனி கோவில் ரயில் நிலையத்தில் போலீசார் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு அசம்பாவித சம்பவங்கள் நடப்பதை தடுக்க நாடு முழுவதும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் போலீசார் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். அந்த வகையில் பழனியில் முருகன் கோவில் அடிவாரத்தில் உள்ள பக்தர்கள் செல்லும் பாதைகள், தங்க கோபுரம், ராஜகோபுரம் ஆகிய இடங்களில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்கள் அவர்களின் உடைமைகள் தீவிர சோதனைக்கு பின்னரே எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். இதேபோல் பஸ் நிலையம், ரயில் நிலையத்திலும் போலீசார் பயணிகளின் உடைமைகளை தீவிர சோதனை செய்து வருகின்றனர். நன்னிலம் எட்டியலூர் தெற்கு தெருவைச் சேர்ந்த முதியவர் காத்தான் என்பவர் காக்கா கொட்டூர் என்ற பகுதியில் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார். அப்போது மயிலாடுதுறையில் இருந்து திருவாரூர் நோக்கி வந்த கார் நிலை தடுமாறி முதியவர் மீது மோதியுள்ளது. இதில் தூக்கி வீசப்பட்ட முதியவர் படுகாயமடைந்தார். அவரை மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து நன்னிலம் போலீசார் நடத்திய விசாரணையில் பேரளம் அடுத்துள்ள கடுவங்குடி கிராம நிர்வாக அலுவலர் ராமமூர்த்தி என்பவர் விபத்தை ஏற்படுத்தியது தெரியவந்தது. இதனை அடுத்து ராமமூர்த்தியை கைது செய்து விபத்தை ஏற்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர். சைக்கிளில் வந்த முதியவர் மீது கார் மோதி விபத்திற்குள்ளான சிசிடிவி வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழுவின் கூட்டம் ஒன்றிய குழு தலைவர் கமலா அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய உறுப்பினர்கள் பாரபட்சமின்றி பின்தங்கிய கிராமங்களில் தேவையான வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும், கிராமங்களில் மழையால் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க போதிய நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தி பேசினர். நாகை முதல் தஞ்சை வரையிலான தேசிய நெடுஞ்சாலை பல ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டு போக்குவரத்திற்கு தகுதியற்ற நிலையில் பல்வேறு விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. சாலையை சீரமைக்க வலியுறுத்தி பல்வேறு சமூக அமைப்புகளும் பொதுமக்களும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திற்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதுவரை சாலையை சீரமைக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் நாகை தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் சிக்கல் கடைசிக்கல் பேருந்து நிறுத்தத்தில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. சாலையை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் சரி செய்ய கோரி நாகை சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் தலைமையில் மனிதநேய ஜனநாயக கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்டம் காரணமாக நாகை திருவாரூர் சாலையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை பீர்க்கன்கரணை காவல் நிலைய ரோந்து வாகன போலீசார் முடிச்சூர் மெயின் ரோடு மதனபுரம் சர்வீஸ் சாலை அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த டாடா எஸ் சரக்கு வாகனத்தில் வந்த நபர்கள் காவல் குழுவினரை கண்டதும் சரக்கு வாகனத்தை சாலையோரம் நிறுத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். காவல்துறையினர் சரக்கு வாகனத்தை சோதனை செய்து பார்த்தபோது 1040 கிலோ எடை கொண்ட தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா, புகையிலை உள்ளிட்ட பொருட்களையும் கடத்தலுக்கு பயன்படுத்திய சரக்கு வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். சரக்கு வாகனத்தின் ஓட்டுநர் உத்திரமேரூரைச் சேர்ந்த காசி என்பவரை கைது செய்தனர். ஊராட்சியின் குப்பைகளை கொட்டி குளத்தை மாசுபடுத்தி வரும் ஊராட்சி நிர்வாகம் குளத்தில் கொட்டப்படும் குப்பைகளால் நீர் மாசடைவதுடன் துர்நாற்றம் வீசுவதால் குளத்து பகுதியில் கொட்டப்பட்ட குப்பைகளை அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள லட்சுமிபுரம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் நாள்தோறும் சேகரிக்கப்படும் குப்பைகளை ஊரின் அருகே உள்ள குளத்தின் உட்பகுதி மற்றும் குளத்து கரைகளில் ஊராட்சி நிர்வாகம் கொட்டி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஊராட்சி நிர்வாகத்தால் கொட்டப்படும் குப்பைகளால்
குளத்தில் உள்ள நீர் மாசடைவதுடன் குப்பைகளில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளால் நிலத்தடி நீர் மட்டமும் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் குளத்தில் கொட்டப்படும் குப்பைகள் குறித்து ஊராட்சி மன்ற செயல் அலுவலரிடம் புகார் கொடுத்தாலும் அதை அலட்சியப்படுத்துவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து நீர்நிலைகளை பாதுகாக்க கொட்டப்பட்ட குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குளத்தில் குப்பைகளை கொட்டி வரும் ஊராட்சி நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து பெரியகுளம் பொதுப்பணித்துறை அதிகாரியிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது ஊராட்சி நிர்வாகம் குளத்தில் குப்பைகளை கொட்டுவதை தடுக்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். மின்வாரியத்தில் காலியாக உள்ள 10,000 கேங்மேன் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் காரைக்குறிச்சி என்ற பகுதியில் அம்மா மினி கிளினிக்கை திறந்து வைத்து பேசிய அமைச்சர் தங்கமணி, நாமக்கல் மாவட்டத்தில் 3 மினி கிளினிக்குகள், 53 நடமாடும் கிளினிக்குகள் என மொத்தம் 56 கிளினிக்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இதுவரை 19 மினி கிளினிக்குகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் வரும் 30 தேதிக்குள் அனைத்து மினி கிளினிக்குகளும் திறக்கப்பட்டுவிடும் எனவும் அமைச்சர் தங்கமணி குறிப்பிட்டார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கேங்மேன் பணியிடம் நிரப்புவது குறித்து அனைத்து தொழிற்சங்கங்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகளை திரும்ப பெற்றவுடன் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் எனவும் அமைச்சர் உறுதியளித்தார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு இல்லம் வரும் 28 தேதி திறந்து வைக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் பழனிசாமி நினைவு இல்லத்தை திறந்து வைக்கிறார். 2016 ஆண்டு அக்டோபர் மாதம் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா டிசம்பர் மாதம் 5 தேதி காலமானார். அவரது உடல் மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்யப்பட்டது. அந்த இடத்தில் நினைவிடம் கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அங்கே ஃபீனிக்ஸ் பறவை வடிவமைப்பில் பிரம்மாண்ட நினைவிடம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு நிறைவடைந்துள்ளது. இந்நிலையில் ஜெயலலிதாவின் நினைவிடத்தை முதலமைச்சர் பழனிசாமி ஆய்வு செய்து அனைத்து பணிகளையும் பார்வையிட்டார். நினைவிடம் வருகின்ற 27 தேதி திறந்து வைக்கப்படுகிறது. இந்நிலையில் போயஸ் கார்டனில் அமைந்துள்ள வேதா இல்லம் ஜெயலலிதாவின் நினைவு இல்லமாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த நினைவு இல்லத்தை ஜனவரி 28 தேதி காலை முதலமைச்சர் பழனிசாமி திறந்து வைப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரங்களில் உள்ள அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு ஆன்லைன் மூலம் கொரோனா தடுப்பு பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. பள்ளிகள் திறந்து ஒரு வாரம் முடிந்துள்ள நிலையில் பெரிய கிருஷ்ணாபுரத்தில் ஒரு மாணவியும் சேலம் கோட்டை அரசு பள்ளியில் ஒரு ஆசிரியையும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில் அனைத்து அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் ஆன்லைன் மூலம் கொரோனா தடுப்பு பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. பள்ளி வளாகத்துக்குள் மாணவர்களுக்கு பாதுகாப்பு அம்சங்கள், ஆரோக்கியம், சுகாதாரம், உளவியல் சார்ந்த பாதுகாப்பு அம்சம், மாணவர்களின் பாதுகாப்பில் ஆசிரியர்களின் பங்கும் கடமைகளும் என்ற தலைப்புகளில் பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சியில் தெரிவிக்கப்பட்டுள்ள அனைத்து அம்சங்களையும் தினமும் பள்ளியில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் உள்ள பூம்பாறை, மன்னவனூர், பூண்டி, கவுஞ்சி, கிளாவரை, போளூர் உள்ளிட்ட வனப்பகுதிகளில் தொடர் மழை பெய்தது. இதனால் கேரளாவை ஒட்டிய தமிழக வனப்பகுதிகளில் உள்ள ஓடைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கியுள்ளது. போளூர் அருகே அமைந்துள்ள எழில் கொஞ்சம் புலவிச்சாறு அருவியில் தண்ணீர் வெள்ளமென ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சாலைக்கு வெகு அருகாமையில் அமைந்துள்ள இந்த அருவியை அந்த வழியே பயணிக்கும் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கண்டு ரசித்து வருகின்றனர். குமரி மாவட்டம் திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் இன்று நடந்த கொடிமர பிரதிஷ்டை விழாவில் தமிழகத்திலிருந்தும் கேரளாவிலிருந்தும் வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். சுமார் 5,000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த குமரி மாவட்டம் திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோவில் தற்போது இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்று சுமார் 450 ஆண்டுகள் ஆகிறது. இந்த நிலையில் கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவிலிருந்து
72 அடி நீள தேக்கு மரம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மெருகேற்றப்பட்டதுடன் 2 ராட்சத கிரெயின் மூலம் கொடிமரம் நிறுவப்பட்டது. இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தமிழகம் மற்றும் கேரளாவிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். 108 வைணவ திருத்தலங்களில் 76வது திருத்தலமாக விளங்கக்கூடிய திருவட்டார் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலானது மிக பழமை வாய்ந்தது. 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய மிக பிரதிஷ்டி பெற்ற ஆலயம். இந்த ஆலயம் கடந்த 450 வருடங்களாக கும்பாபிஷேகம் நடைபெறாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. பல்வேறு வேலைகள் இங்கு நடைபெற இருக்கின்றது. கும்பாபிஷேக வேலை என்று துவங்கி பல ஆண்டுகளாகியும் இதுவரையிலும் முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏதோ கடவுள் அருளால் இன்றைய தினம் கொடிமரம் நடப்பட்டிருக்கின்றது. இங்கு பல்வேறு வேலைகள் இன்னும் தொடர்ந்து நடைபெறவுள்ள அத்தனை வேலைகளையும் முடித்து மிக சிறப்பான முறையில் வெகு விரைவில் இந்த ஆலய புனர் நிர்மாண கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்று பக்தர்கள் சார்பில் கோரிக்கை வைத்து பல்வேறு வேலைகள் இன்னும் முழுமை பெறாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. கடந்த பல ஆண்டுகளாக கும்பாபிஷேகம் என்கின்ற போர்வையில் வேலைகள் மிக நிதானமாக எந்த விதமான வேகமும் இல்லாமல் மிக டெட் ஸ்லோ என்று சொல்லக்கூடிய அளவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிக விரைவாக விரைந்து இந்த வேலைகளை முடித்து பக்தர்களுக்காக இந்த ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாடு முழுவதும் 72வது குடியரசு தின விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் தமிழக அரசின் சார்பில் சென்னை மெரினா கடற்கரை சாலையில் நாடு முழுவதும் 72வது குடியரசு தின விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் தமிழக அரசின் சார்பில் சென்னை மெரினா கடற்கரை சாலையில் குடியரசு தின விழா கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது. காமராஜர் சாலை காந்தி சிலை அருகே அமைக்கப்பட்டுள்ள கொடி கம்பத்தில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து முப்படை வீரர்கள் காவல்துறையினர் பல்வேறு பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் ஏற்றார். அதனைத் தொடர்ந்து வீரதீர செயலுக்கான அண்ணா விருது, காந்தியடிகள் காவலர் விருது உள்ளிட்ட விருதுகளை முதலமைச்சர் பழனிசாமி வழங்கி வருகிறார். இந்த ஆண்டு கொரோனா தாக்கம் காரணமாக மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் பாரதிபுரத்தைச் சேர்ந்தவர் சரவணன் மனைவியை பிரிந்த நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்டு இருந்ததால் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு வீட்டிலிருந்து வெளியேறி கால்நடையாக மயிலாடுதுறை வந்துள்ளார். கொரோனா ஊரடங்கு காரணமாக அவரின் வீட்டார்கள் பல இடங்களில் தேடியுள்ளனர். எங்கு தேடியும் கிடைக்காத சரவணன் மயிலாடுதுறையில் பேருந்து நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் படுத்து உறங்கியுள்ளார். இந்நிலையில் மயிலாடுதுறையில் உள்ள ஒரு அறக்கட்டளை சார்பில் வீதிகளில் ஆதரவற்றவர்களுக்கு உணவு வழங்கி அவரை முகநூலில் வெளியிட்டுள்ளனர். அதனை பார்த்த சரவணன் குடும்பத்தார்கள் அந்த அறக்கட்டளையை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டறிந்தனர். அறக்கட்டளையினர் சரவணனுக்கு முடித்திருத்தம் செய்து புதிய உடைகள் கொடுத்து அவரை அவர் குடும்பத்தாருடன் அனுப்பி வைத்தனர். தொலைந்து போன சரவணனை மீண்டும் பார்த்த அவரின் குடும்பத்தார்கள் கண்ணீர் மல்க நன்றி கூறி சரவணனை அழைத்துச் சென்றனர். திமுக சார்பில் திமுக முதன்மை செயலாளர் கே என் நேரு தலைமையில்
முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் திருச்சி பாஸ்போர்ட் அலுவலகத்தில் இருந்து பேரணியாக திருச்சி உழவர் சந்தை அருகே உள்ள ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் நீத்த கீழப்பலூர் சின்னச்சாமி, விராலிமலை சண்முகம் ஆகியோரின் நினைவிடத்திற்கு மலர் வளையம் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திமுக முதன்மை செயலாளர் கே என் நேரு, முதல்வர் ஒரு முதல்வரை போல பேசுவதில்லை, திமுகவினரை ஒருமையில் பேசி வருகிறார் என கூறினார். முதல்வருக்கு மட்டும் முருகன் ஸ்பெஷல் பாஸ்போர்ட் கொடுத்துள்ளாரா? அதே முருகன் எங்களுக்கும் பாஸ்போர்ட் கொடுத்துள்ளார். யாருக்கு அருள் தர வேண்டும் தரக்கூடாது என்பது முருகனுக்கு தெரியும் என்றும், எங்களுக்கும் அருள் தருவார், நாங்கள் ஜெயிப்பது உறுதி என்றும் கூறினார். ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்ட முத்தூட் நிதி நிறுவன கொள்ளையர்களை தமிழக போலீசார் ஓசூர் அழைத்து வந்தனர். ஓசூர் பாகலூர் சாலையில் செயல்பட்டு வரும் முத்தூட் நிதி நிறுவனத்தில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று வாடிக்கையாளர்கள் போல் வந்த 6 பேர் அடங்கிய கும்பல் துப்பாக்கி முனையில் 12 கோடி ரூபாய் மதிப்பிலான 25 கிலோ தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். இந்த சம்பவங்கள் அனைத்தும் நிதி நிறுவனத்திலிருந்து கண்காணிப்பு கேமராவில் பதிவானது. இதனையடுத்து குற்றவாளிகளை பிடிக்க 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இதனிடையே கொள்ளையர்கள் 6 பேர் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே சாம்சாத்பூர் என்ற இடத்தில் கைது செய்யப்பட்டனர். மேலும் அவர்களுக்கு உதவிய கண்டெய்னர் டிரைவர் கைதானார். அவர்கள் அனைவரும் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவர்களிடமிருந்து 8 துப்பாக்கிகள், கூர்மையான கத்திகள் மற்றும் 25 கிலோ தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. சாம்சாத்பூர் நடுவர் குற்றவியல் நீதிமன்றத்தில் குற்றவாளிகளை ஆஜர்படுத்திய பின்பு அங்கிருந்து அவர்களை அழைத்துக் கொண்டு தமிழக போலீசார் ஓசூர் புறப்பட்டனர். இந்நிலையில் இன்று போலீசார் குற்றவாளிகளுடன் ஆட்கோ காவல் நிலையம் வந்தடைந்தனர். தொடர்ந்து குற்றவாளிகளை ஓசூர் நடுவர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 10 நாட்கள் போலீஸ் காவல் எடுக்க முடிவு செய்துள்ளனர். திருத்துறைப்பூண்டி மற்றும் முத்துப்பேட்டை ஒன்றிய பகுதிகளில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை உடனடியாக திறந்து அறுவடை செய்துள்ள பயிர்களை கொள்முதல் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கரூர் மாவட்டத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி மாட்டு வண்டியை ஓட்டி வந்தார். அந்த மாட்டு வண்டியில் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செய்தது பலரையும் கவர்ந்தது. போடி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் கிணற்று பாசனம் மூலம் பல நூற்றுக்கணக்கான ஏக்கரில் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டுள்ளது. காலம் தவறி பெய்த மழையால் விளைச்சல் குறைந்துள்ளது. கடந்த காலங்களில் ஒரு குவிண்டால் 1900 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்போது 1250 ரூபாய் வரை என விற்பனை போவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மதுரவாயில் டோல்கேட் அடித்து உடைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் 6 பேரை மதுரவாயில் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி பாபு தனது ஆதரவாளர்களுடன் சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கியது முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் உள்ள இந்தியன் வங்கிகளில் சர்வர் பிரச்சனையால் பண பரிவர்த்தனை சேவை முடங்கியது. வங்கிக் கிளைகள் மூலமாக நேரடியாகவும் ஏடிஎம் மையங்கள் வாயிலாகவும் பணம் எடுக்கவோ போடவோ முடியாமல் வாடிக்கையாளர்கள் தவித்தனர். அடுத்த 2 நாட்களுக்குள் சர்வர் பிரச்சனையை சரி செய்யப்படும் என வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தேசிய வாக்காளர் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழரின் பாரம்பரிய பற இசையுடன் பழங்குடியினரின் 11 இசையும் சேர வீர விளையாட்டுகளான சிலம்பாட்டம், சுழலாட்டம் ஆகிய நிகழ்ச்சிகளுடன் கொடைக்கானலில் விழா நடைபெற்றது.